முனார் பாஷா, எப்படி பார்க்குறீங்க? தொடர்ந்து வந்து நீங்கள் ஆவேசமாக குரல் கொடுத்தீங்க. 400 உறுதி, மாற்று கருத்தே இல்லை, மதப்பிரிவினை பேச்செல்லாம் இல்லைங்கிறதெல்லாம் ரொம்ப நாளாக நம்ம விவாதிச்சிருக்கோம். வரக்கூடிய ரிசல்ட் அதை பிரதிபலிக்குதா, எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கடுமையான உழைப்பு மட்டுமல்ல, அவர் இந்த தேசத்திற்கு ஆற்றியிருக்கின்ற மகத்தான சேவைகளை இந்திய மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த எக்ஸிட் போல். நம்முடைய மரியாதைக்குரிய ரவிக்குமார் அவர்களும் ஜெகத் கஸ்பர் அவர்களும் அந்த கருத்து கணிப்புகளின் மீது நம்பிக்கை இல்லை என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த நிறுவனங்கள் அத்தனை பேர் மீதும் தவறான ஒரு எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அப்படி தவறான ஒரு கருத்து கணிப்பை இந்த நிறுவனங்கள் வெளியிடுமேயானால் நாளைக்கு இந்த நிறுவனங்கள் எப்படி மக்களை சந்திக்க முடியும்? மக்களுடைய எண்ண ஓட்டத்தை அறிந்து அந்த அடிப்படையிலே தான் இந்த கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. நம்முடைய ஜெகத் கஸ்பர் சொன்னார், தமிழ்நாட்டிலே திமுக அதிமுக தான், இவர்களை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்னார். இதை ஜெகத் கஸ்பருக்கு தெரிந்த அளவுக்கு எடப்பாடியாருக்கு தெரியாமல் போய்விட்டது. இன்னும் சொல்ல போனால் அதிமுகவினருக்கே தெரியாமல் போய்விட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் எந்த முன்னணி தலைவர்களும் போட்டியிடுவதற்கு கூட தயாராக இல்லை அதிமுகவின் சார்பிலே. சரி, அவர்கள் தேடி பிடித்து கான்ட்ராக்டர்களைத்தான் வேட்பாளராக நிறுத்தக்கூடிய நிலைமையில தான் அதிமுக இருந்தது. ஆனால் பாரதிய ஜனதா கூட்டணியை பொறுத்தவரை எல்லா முன்னணி தலைவர்களும் தமிழகத்திலே போட்டியிட்டார்கள். ரைட். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், இந்த முடிவுகளை நீங்கள் வரவேற்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறீங்க, தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய முடிவுகளும் அதே மாதிரி நம்புறீங்களா, இல்லை அதே மாதிரி மக்கள் எண்ணத்தை பிரதிபலிக்குதா? நான் வந்து ரவிக்குமார் மாதிரி பேச முடியாது. தமிழ்நாட்டில் வந்திருக்கிற முடிவு தமிழ்நாட்டு மக்களுடைய முடிவு, அதை நான் ஒத்துக்கிறீங்க. அப்போ பாஜக கூட்டணி தோல்வி அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்க? நாங்கள் வந்து நாங்கள் தமிழ்நாட்டில் இப்போ தான் காலடி வச்சுருக்கோம். நீங்களே சொன்னீங்கல்ல, 2014 ரெண்டு சீட்டு ஜெயித்தோம். இன்னைக்கு வந்து கேப்டன் விஜயகாந்தனுடைய தேமுதிக இல்லாமல் இப்போது 3-5 சீட்டு வரக்கூடியதுன்னா ஒரு வளர்ச்சி தான் இது, புரியுதுங்களா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் திமுகவுக்கு மாற்று தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தமிழகத்தில் என்கின்ற ஒரு நிலை தமிழகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக வருகின்ற காலங்களில் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த அணி வளரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கிறது என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இல்லை, ஒட்டுமொத்தமாக வரக்கூடிய நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, போன முறை கூட உத்தரப்பிரதேசத்தில் 62, இப்போ 69 கொடுக்குறாங்க. கர்நாடகாலையும் ஏறக்குறைய 20 மேலே நம்பர்ஸ்லாம் நிறைய நிறுவனங்கள் கொடுக்குறாங்க. பீகார்லேயும் கடந்த முறை வாங்கினதை விட கூட, ஹரியானாவில் கூட, மேற்கு வங்கத்தில், மகாராஷ்டிராவில், எல்லா இடங்களையும் கூடுதலான நம்பர்ஸ் கொடுக்குறாங்களே, உண்மையிலே அந்த அளவுக்கான ஆதரவு இருக்குதாங்க? 4-ஆம் தேதி பாருங்கள், இதை விட அதிகமான எண்ணிக்கையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்ற இந்த கான்ஃபிடென்ட்டை தான் இப்போ ஜெகத் கஸ்பரோ இல்லை ரவிக்குமார் போன்றவர்களோ கேள்வி எடுப்புறாங்க. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேலையும் தேர்தல் ஆணையத்தின் மேலையும் எடுப்பக்கூடிய நம்பகத்தன்மை 17C கேட்குறாங்க. ஏற்கனவே அவங்க வந்து தோல்விக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரியும், இதை வந்து ஏற்கனவே இதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. தேர்தல் கமிஷன் மேலே நம்பிக்கை இல்லை, எலக்ட்ரானிக் மிஷின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. தேர்தல் கமிஷன் எலக்ட்ரானிக் மிஷினை பொதுமக்கள் பார்வைக்கு வச்சு இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், இதில் ஏதாவது தவறு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நிரூபித்து காட்டுங்கன்னு பலமுறை தேர்தல் கமிஷன் அறிவித்து அதுக்காக எலக்ட்ரானிக் மிஷினை கூட வச்சாங்க. இவங்க யாரும் நிரூபிக்கலை, ஆனால் அவங்களுக்கு தெரியும் தோல்வி நிச்சயம்னு தெரிஞ்சதுனால இப்போ எலக்ட்ரானிக் மிஷின் மேலே குற்றச்சாட்டு, தேர்தல் கமிஷன் ஒருதலை பட்சமாக இருந்தது. இந்த குற்றச்சாட்டுகளை இவர்கள் எப்பொழுதுமே தேர்தலில் தோல்வி அடைகிறவங்க யாரை சொல்ல முடியும்? தேர்தல் கமிஷனை சொல்லலாம், இல்லைனா அந்த எலக்ட்ரானிக் மிஷின் மேலே சொல்லலாம். எலக்ட்ரானிக் மிஷினை வந்து கொண்டு வந்தது மோடி இல்லை, காங்கிரஸ் ஆட்சியில் தான் அந்த எலக்ட்ரானிக் மிஷினே வந்தது. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது அப்போ காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது வெற்றி பெற்று பாதிப்பு வருமா வராதா? ஆக இருக்கின்ற யதார்த்த நிலையின் அடிப்படையிலே தான் கருத்து கணிப்புகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இவர்களால் அதை ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. மீண்டும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தான் 3வது முறையாக பிரதமராக மோடி தான் வரப்போகிறார் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததால் என்ன காரணங்களை தேடி கண்டுபிடித்து சொல்லலாம், அதுவும் ஊடகங்கள் மீதே பழி போடலாம் என்கின்ற எண்ணத்தோடு ஊடகங்களை அவர்கள் பழித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஊடகங்களை பொறுத்தவரை இப்படி ஒரு தவறான ஒரு செய்தியை வெளியிட்டு விட்டால் அதனுடைய பாதிப்பு அந்த ஊடகத்திற்கு வரும். இது தெரியாமல் அவர்கள் அப்படிப்பட்ட கருத்து கணிப்புகளை வெளியிடுவார்கள். ஆக சொல்றாரு ரவிக்குமார் கூட, மக்கள் மீதான நம்பகத்தன்மை எல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்ல, மோடி என்ன நினைப்பாரு? உங்க வாதப்படி நீங்க ஆட்சிக்கு வந்து அந்த ஊடகங்கள் எல்லாம் படி வாங்கிடுவீங்களா?
நான் கேக்குறேன், அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு அந்த இல்ல இல்ல அவங்களுக்கு அந்த என்ன இருக்கா உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணே சொல்லுங்க. அதாவது இவங்க வந்தாங்கன்னா இவங்களை எல்லாரையும் பிடிச்சி யூஏபிஎல்ல உள்ளார போடுவாங்க, இவங்களை வந்து இடி ரைடு விடுவாங்க அப்படிங்கிற அச்சம் இன்னைக்கு மீடியாக்கெல்லாம் கேட்டாங்க. இவங்க எல்லாம் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு நீங்க காங்கிரஸ் ஆட்சியில அதெல்லாம் நடக்கவே இல்லையா, நடக்கவே இல்லையா காங்கிரஸ் ஆட்சியில? நான் கேக்குறேன், ஊடகங்கள் உண்மையான கருத்து கணிப்பை வெளியிட்டால் அதெல்லாம் உங்களை எல்லாம் ஜீர்ணிக்க முடியல, அதனால ஊடகங்கள் மேல பழிய போடுறீங்க, அதுதான் உண்மை. உங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்றும் ஐஎன்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றும் சொன்னா அதை ஏத்துப்பீங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். ஊடகங்கள் அவங்களால வாங்கப்பட்டு அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் திமுக வாங்கிட்டு இப்ப நாங்கெல்லாம் என்ன திமுக ஆதரவா சொல்லிட்டு வாங்கிட்டாங்க நன்றி நன்றி. ஊடகங்கள் மீது பழி போடாதீங்க. சரி ஓகே, உங்களுக்கு ஆதரவா கொடுத்த உடனே ரொம்ப உத்வேகமா ஊடகங்களுக்கு ஆதரவா சொல்றீங்க. சரி ஓகே, எனக்கு இல்லங்க, நீங்க வடநாட்டு ஊடகங்களுக்கு மிகுதான் சண்டை நடக்குது, தமிழ்நாட்டுக்கு ஏத்துக்கிறேன்.